ஸ்ரீ ஹனுமந்தா தும்னே ஸ்ரீ பிரசாதி ரமே ராம ஜய தேவ சாய்நாத் சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீரடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. இப்போ இந்த ஊரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிகோஜ். பாபா இருந்த காலத்தில் இந்த ஊரோட பேர் வந்து ரூயி. இந்த ரூயி வந்து ஒவ்வொரு பாபா பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். பாபா 60 வருஷம் ஷிரடியில் வாழ்ந்தார். அந்த 60 வருஷத்தில் பாபா என்ன செஞ்சார்னா, அவரோட ஃபிசிக்கல் ஃபார்மில் அவர் நடந்தே, அவர் வந்து குதிரை வண்டியிலேயோ மாட்டு வண்டியிலேயோ தன்னுடைய பக்தர்கள் கூட அவர் வந்து 3 இடத்துக்கு போனார். அவரோட வாழ்க்கையில் 60 வருஷத்தில் பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் பிக்ஷை எடுக்கிறது, லெண்டி பாகுக்கு போகிறது, இதெல்லாமே அவரோட டெய்லி ரொட்டீன். அந்த டெய்லி ரொட்டீனில் ஒரு இடம் தான் இந்த ரூயின்ற இந்த கிராமம். இந்த கிராமத்தில் பாபா என்ன செய்ய வருவார்னா, இந்த கிராமத்தில் ஒரு ஹனுமன் கோவில் இருக்குங்க. இந்த ஹனுமன் கோவில் ரொம்ப ரொம்ப ஒரு புராதனமான பழமையான ஹனுமன் கோவில். இந்த ஹனுமன் கோவில் பாபா 60 வருஷம் ஷிரடியில் இருந்தார், 60 வருஷமும் இந்த கோவில் இங்கே தான் இருந்துச்சு. இப்போ பாபா சமாதியாகி மகா சமாதி அடைஞ்சு 105 வருஷம் ஆச்சு. அப்போ 165 வருஷமாக இந்த கோவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டை கடந்து இந்த கோவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கோவில் எப்போ வந்துச்சு, யார் பிரதிஷ்டை பண்ணா, எப்படி இந்த கோவில் உருவாச்சு, யாருக்கும் தெரியாது. பாபா இந்த வழியாக நடந்து வருவார். ஷிரடியிலேருந்து தினம் இந்த கோவிலுக்கு வருவார். நடந்து வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பாலம் இருக்குல்ல, அப்போல்லாம் இந்த பாலம் கிடையாது. இந்த பாலத்தில் பாலம் இல்லாத நேரத்தில் வாக்கியா தண்ணி இங்கே அதிகமாக போகுங்க. இப்போயும் தண்ணி நிறைய போகும். இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே கடந்து தான் அவர் வந்து அந்த கோவிலுக்குள்ளே போவார். ரூயிகான் அப்படின்ற இடம் இந்த இடம். இப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்னா, நிகோஜ் ஹனுமன் மந்திர்னு சொல்லணும். இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாய் தீர்த் அப்படின்ற இடத்துக்கு நேராக நீங்கள் சாய் தீர்த்து வந்தீங்கன்னா, சாய் தீர்த்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
வாட்டர் பார்க் இருக்கும், ஆப்போசிட்லேயே வாட்டர் பார்க் இருக்கும். அந்த வாட்டர் பார்க்குக்கு பேக் சைடில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட அந்த வாட்டர் பார்க்கிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்துடலாம். ஹனுமன் மந்திர், இந்த கோவிலுக்கு பாபா 60 வருஷமும் வந்தார். 60 வருஷமும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பாதையில் அப்படியே நடந்து வருவார். உள்ளே போய் பாபா வந்து பார்த்திங்கன்னா பெரிய அத்தி மரம் இருக்குங்க. அந்த அத்தி மரம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கடந்து அந்த மரம் இருக்குது. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பேஸ் இருக்குது அந்த மரத்தில். அந்த மரத்துக்கு அடியில் பாபா உட்காந்துக்கிடுவார். உட்காந்துக்கிட்டு அவர் இங்கேயே இருப்பார். இப்போ பாருங்கள், அந்த வாக்கியா தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாபா இருந்த காலத்தில் அவர் இந்த வாக்கியா தண்ணியெல்லாம் கடந்து இந்த கோவிலுக்குள்ளே போவார். அந்த அத்தி மரத்துக்கு கீழே பாபா உட்காந்து அவர் என்ன செய்வார்னா உள்ளே இருக்கிற ஹனுமனை பார்ப்பார். ஹனுமனை பார்த்து அவர் வந்து அவர் பேசுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசுவார், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். பாபா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி சாய்பாபாவாக மாறுறதுக்கு முன்னாடி அவர் ஹனுமன், அவர் சிரஞ்சீவியான ஹனுமன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஹனுமன் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அத்தாச்சி வந்து நம்மளுடைய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரித்ராமிருதம், அந்த சரித்ராமிருதத்தில் பாபாவை ஹனுமன் சொல்லியிருப்பாங்க. வினிமா தான் எங்களை வந்து இந்த கோவிலுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து ரெகுலராக நாங்கள் அம்மா கூட இங்கே வருவோம். நிறைய பக்தர்கள், பாபா பக்தர்கள் இங்கெல்லாம் வரணும். பாபா 60 வருஷம் அந்த மகான் அகண்ட பிரம்மச்சாரி புண்ணிய பவித்திர பூமியிலிருந்த ஷீரடியிலிருந்த அந்த மகான் இந்த இடத்துக்கு நடந்தே வரார். அவர் காலடி பட்ட இந்த மண், இந்த மண்ணில் இந்த அத்தி மரத்துக்கு கீழே அவர் உட்காந்து ஹனுமனை வந்து பார்க்குறாரு. இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பாபா பக்தர்கள் நிறைய பேர் நாங்கள்லாம் சேர்ந்து நம்மளுடைய ஆவோசாய் பிஜிலியன் டீம், இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா பாபா ஆசீர்வாதத்தோட பாபாவோட அனுமதியோடு இந்த கோவிலை வந்து ரெனவேட் பண்ண போகிறோங்க. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சார், நீங்கள் எங்கெங்கே வேலை பார்க்க போகிறீங்க அதை சொல் காட்டுங்க. எந்த இதுன்னு சொல்லுங்கள். ஹனுமன் சம்பந்தப்பட்ட மாதிரி பிளஸ் ஹனுமன் சம்பந்த விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சு அந்த ஹனுமன் சாலிசா மாதிரி ஒரு சின்ன ஒரு இந்த இதை கிளியர் பண்ணி நம்ம வச்சிடலாம். இதே மாதிரி சுரண்டி இந்த இடத்தையும் வேலை பார்க்கணும். சரியான மழை அடி கட்டிச்சு, நல்லா ஓடுது. ஆமா, எல்லாம் ஒளிவிடுது. சரி சரி சரி, கிட்ட ஒழுது, இங்க ஒழுது, இந்த ஓரம் ஒழுது, எல்லாம் லாக் பண்ணிட்டு இதை மொத்தம் வந்துட்டு அப்படியே ரெடி பண்ணிடுறது. சரிங்க சார். கலர்ல இந்த அம்மன் வந்துட்டு இப்ப பாருங்க, ஆல்ரெடி நல்லா அழகான அம்மன் எல்லாம் ஓபன் ஆயிருந்தது. ஒண்ணு பாருங்க, நான் ஒண்ணுமே பண்ணல இங்க பாருங்க. இதெல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை மொத்தத்தையும் ரெடி பண்ணி இவங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு லேக்கர் போட்டுருவோம். ஒரு டாப் லேக்கருங்க எல்லாம் உடஞ்சி போயிட்டு உள்ள உடச்சி தூக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ இது இது இதாயிடுச்சுங்களா, இந்த பீடத்தை எல்லாத்தையுமே தயார் பண்ணி இந்த மொத்தம் டைல்ஸ் வந்துட்டு பஃபிங் வச்சிருக்கு. பல 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 பலன்னு இருக்கும். அது மேல 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 இப்ப எல்லாத்தையுமே எடுத்து இப்ப தயாராயிட்டு இப்ப பேஸ்ல தயாராகுதுங்க. இப்ப என்ன பண்ணலாம் தெரியுங்களா, இது வந்து சாலிட், இது இது தொல்லு கிடையாது, சாலிட்ல பண்ணிருக்கான். அற்புதமான ஒரு சிலை. அதனால என்ன பண்ணலாம் தெரியுங்களா, இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்ப இந்த கோல்டு லேக்கர்ல இதை போட்டுட்டு இதெல்லாம் அப்படியே தயார் பண்ணி வெறும் அந்த முடிக்கு மாத்திரம் அடிச்சாங்க இல்லீங்களா. தத்தாத்திரேயர் எல்லாம் எடுத்துட்டோம். சூப்பர், எல்லாம் எடுத்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து சும்மா பேஸ் தான், இதெல்லாம் எதுவும் கலரே இல்லை.
இந்த பேஸ்ல ரெடி பண்ணிட்டு உள்ள அற்புதமான ஒரு கலருங்க பேஸ் கொடுத்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கவர்னெல்லாம் கொடுத்து கிளீனா இந்த யூரோ மொத்தமா தயார் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு கிளீன் பண்ணிட்டு சுத்தமா பட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கிரில் இந்த ஆமா குழந்தைங்க ஏதாச்சும் பட்டு அது மாத்திரம் இல்லாம இதை வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு உள்ள எடுத்துருங்க எடுத்துருங்க இது எடுத்துட்டேன் ஆனா இது வரல அதனால இது அப்படியே வந்துட்டு ஒரு லெவல் பண்ணிட்டு அடிப்படாத மாதிரி அடிப்படாத மாதிரி இது இது பண்ணிடலாம். ஒரு தெர்மோகோல் இன்சுலேஷன் கொடுத்துட்டு தெர்மோகோல் உள்ள பேக்கிங் கொடுத்துட்டு அது மேல வந்துட்டு கம் போட்டு கம்ல இருந்து சிமெண்ட் போட்டு வச்சுக்கோங்க உரிய இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு உள்ள அடி வாங்கிக்கிது. இப்போ நான் என்ன சொல்றேன் இங்கிருந்து ஒரு பாதி பாதி தூரத்துக்கு இதெல்லாம் ஸ்கிராப் பண்ணி தூக்கிட்டு மிச்சம் பேப்பர் அடிச்சிடறோம். அது வேறு இந்த இடத்துல அவ்வளோ ஜிங்க் குரோமேட் ப்ரைமர்னு வரும், அதாவது வாட்டர் ப்ரூஃப் இந்த ஷிப்புங்களுக்கு அடிக்கிற ப்ரைமர் மாதிரி வரும். எல்லோ கலரு ரெட்டில் வரனா எல்லோ போடலாம், எல்லோ நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு நம்ம பெயிண்ட் அடிச்சோம்னு வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு 5-6-10 வருஷம் கேரண்டி இருக்கும். இந்த மாதிரி இந்த தண்ணி நம்ம இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ எல்லாத்தையும் பண்ணிடுறோம். இந்த கருப்பு கருப்பாகுது இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நேச்சுரலா வர ரெசிடியூஸ்னு பேரு. இந்த தண்ணி ஏதாவது விழுந்து இந்த டஸ்ட்டுங்க விழுந்துச்சுன்னா இந்த கருப்பு கருப்புங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இது வந்துட்டு இப்போ இந்த இடத்துல கட்டும்போது என்ன பண்ணிருக்கோம் ஒரு சின்னதாக கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கணும் பண்ணல. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கிருந்து வேணும்னா ஒரு சின்ன ஆப்ஷன் ஒரு அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்லாப் மாதிரி சின்ன ஸ்லாப் மாதிரி அதுவே நீங்கள் பிளாஸ்டிக்கில் பண்ணலாம். பிளாஸ்டிக்கில் என்ன பண்ணலாம் கூடான்ட்டு மேலேருந்து போல்ட் பண்ணி விட்டோம்னு அந்த தண்ணி வந்துட்டு வெளியே வந்து. ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கள ஒரு ஐயா வந்து இந்த கோவிலில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை சொன்னார்ல, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு சாய். அவர் வந்து பாபாவோட கோவில்கள் ப்ளஸ் நிறைய பழமையான கோவில்கள் இந்தியாவில் இருக்க ரொம்ப பழமையான கோவில்கள் எல்லா கோவில்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணி அவங்களாவே வாலண்டியராக இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு இந்த பொண்ணும் சரி அந்த அங்கிளும் சரி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோவில்களுக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வந்து சேவையாக எல்லா இடத்துக்கும் போய் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பழமையான கோவில்களுக்கு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து அங்கே தேவையான மெட்டீரியல்ஸ் பொருள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல விதமான சேவைகள் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தாம் பண்ணுற சேவையை வந்து என்றைக்குமே வந்து வெளிக்காட்டிக்கிற மாட்டாங்க. இந்த கையில் இருந்து செய்கிற உதவி வந்து அடுத்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில்களை வந்து அந்த ரொம்ப எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இருக்கிற பல கோவில்கள் தமிழ்நாட்டில் பல சித்தர்கள் இருந்த கோவில்கள் ஆலயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாமாவும் அந்த அவங்களுடைய பொண்ணு அந்த தங்கச்சி பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல கோவில்களை வந்து கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி புத்துணர்ச்சி கொடுத்து அந்த கோவிலை வந்து பாதுகாத்து வந்திருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவங்க இந்த சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த கோவிலுக்கு நாங்கள் சேவை செய்ய ஆரம்பித்தோம் இந்த கோவிலில் பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நாங்கள் ரெனோவேஷன் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒவ்வொன்றா பாபா எங்களுக்கு பல விஷயங்கள் செஞ்சார். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாபா 60 வருஷம் வந்த இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு மாற்றம் அடைய போகுதுன்றதை வந்து நீங்கள் கடைசியில் இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. இப்போது இந்த கோவிலில் வந்து படிப்படியாக நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம், அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாபா இங்கே வரார். 60 வருஷம் வந்து இந்த அவுதம்பர் ட்ரீ அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்துருவார். நம்மளுடைய மகள்சாபதி பகத் மகள்சாபதி என்ன செய்வார்னா ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வீட்டுக்கு போகிறார். கண்டோபா கோவிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவரோட ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் அவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பாபாவை வந்து காணாம்ப்பா, ஷீரடியில் எங்கே தேடி பார்த்தாலும் பாபாவை காணா, பக்தர்கள்லாம் ரொம்ப பதறி போயிருக்காங்க அப்படின்றத அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போது பகத் மகள்சாபதி என்ன சொல்கிறாருன்னா நான் பாபா இல்லாமல் ஷீரடிக்கு வரமாட்டேன், பாபா எங்கே இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சி கூப்பிட்டுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி மகள்சாபதி ஷீரடியை விட்டு பல பகுதிகளில் பாபாவை தேடி அலைகிறாரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் கடைசியாக இந்த ரூயிகான் இந்த கோவிலுக்கு வராரு. இந்த கோவிலில் பாபா வந்து பார்த்திங்கன்னா
அகத்தி மரத்துக்கு கீழே பாபா வந்து உட்காந்துருக்காரு. இதை பார்த்து வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பாபா என்ன பாபா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பக்தர்கள்லாம் ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களே, வாங்க பாபா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு பகத் மகல்சாபதி. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, அரே பகத். பாபா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவார். அதுபோல் மகல்சாபதியை, அரே பகத், நான் வந்து இனிமேல் ஷிரடிக்கு வரமாட்டேன், எனக்கு இனிமேல் இந்த இடம்தான் அப்படின்றத பாபா சொல்கிறாரு. சொன்னவுடனே வந்து பார்த்தீங்கன்னா மகல்சாபதி வந்து பாபாவை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு, பாபா நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, உங்களுடைய பக்தர்கள் எல்லாரும் ஷிலாதி, ஷிலாதின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியோட பழைய பேர், ஷிலாதியில் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஷிலாதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகல்சாபதி ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்குறாரு. கேட்டவுனேவும் நம்மளுடைய பாபா என்ன செய்கிறாருன்னா, அரே பகத், நீ கூப்பிட்டதுக்கு பிறகு நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து திரும்பவும் ஷீரடிக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட 32 வருஷம் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் இருக்கார். இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பாபா சாந்த்பாய் பாட்டேலோட ஷீரடிக்கு வராருல ரெண்டாவது தடவை. அப்போ ரெண்டாவது தடவை பாபா சாந்த்பாய் பாட்டேலோட ஷீரடிக்கு வந்து அவர் வந்து 60 வருஷம் இருக்கார். அந்த 60 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து நடக்குதுங்க. அந்த 60 வருஷத்தில் பாபா ஷீரடியில் இருக்கும்போது இந்த நிகழ்வு நடக்குது. அப்போ பாருங்கள், மகல்சாபதி கூப்பிட்டதுக்கு பிறகு பாபா 32 வருஷம் ஷீரடியில் இருக்கார். இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா பாபா அந்த 60 வருஷ காலகட்டங்கள் ஷீரடியில் இருக்கார்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 30 வருஷத்தில் இந்த நிகழ்வு வந்து நடக்குது. முதல் 30 வருஷத்துக்குள்ளே இந்த நிகழ்வு நடக்குது. ஒருவேளை பகத் மகல்சாபதி வந்து பாபாவை கூப்பிடாட்டின்னா பாபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் அவர் தேர்ந்தெடுத்தார். அதுக்கப்புறமும் 32 வருஷம் ஷீரடியில் இருக்கார்ல இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு, அப்பையும் பாபா என்ன செய்கிறாருன்னா ரெகுலராக பாபா வந்து இங்கே வரார். ரூயிகானுக்கு வந்து ரூயிகான் வந்துட்டு அதுக்கடுத்து நீம்காவில் வந்து திரிகம்பக் டேங்லே அவரை பார்க்குறதுக்காக போவார். அதுக்கடுத்து 15 நாளைக்கு ஒரு முறை குசால் சந்தை பார்க்குறதுக்கு போவார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சீரடியை விட்டு அவர் வெளியே போன இடம். இந்த மூணு இடம் தான் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்லீலா மேகசின், நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி, நம்மளுடைய வினி சிட்லூரிமா, அது மட்டும் இல்லாமல் ஷிரடி கட்ஜெட், இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இந்த இடம். பாபா 60 வருஷம் காலகட்டங்களும் அவர் வந்து உட்கார்ந்து இந்த ஹனுமன் கூட பேசிட்டு போன இடம் இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வினிமா மூலமாக தான் நாங்கள் எங்களுக்கு இந்த இடமே தெரியும், இந்த கோவிலே தெரியும். வினிமா வந்து அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணி பாபா போன இடங்கள், பாபா எங்கெல்லாம் போனார், எங்கெல்லாம் இது பண்ணார், எப்படி அவர் வந்து லெண்டிபாக்குக்கு போவார், எந்த டயத்துக்கு போவார், இப்படி அம்மா நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி யங்கர் ஜென்ரேஷன்களுக்கு, யங்கர் ஜென்ரேஷன் இளைய தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அம்மா நிறைய உழைத்தாங்க. அப்படி அம்மா மூலமாக தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோம். அப்போ அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த கதைகள், பாபா எப்படி வருவார், எப்படி உட்காருவார், இதெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா தவறினதுக்கு பிறகு, வினிமா வந்து பார்த்திங்கன்னா பாபா கிட்ட போனதுக்கு பிறகு நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தேன், பாபா என்ன பாபா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டீங்களே, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாபான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பாபா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு அசிரிதி மாதிரி கிடச்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹனுமன் இருப்பார், சிவபெருமான் இருப்பார், பாபாவுடைய விக்கிரகம் இருக்கும், தத்தாத்ரேயர் இருப்பாங்க, சப்தஸ்ரீங்கி தேவிமா இருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்க மாட்டார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த விநாயகர் சிலை உள்ளே இருக்கார் பார்த்தீங்களா, தேவிக்கு பக்கத்தில் அந்த விநாயகர் சிலை, அந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாபா ஆசீர்வாதத்தோடு பாபா கிட்ட சீட் எழுதி போட்டோம். பாபா நாங்கள் இங்கே வந்து விக்கிரகம் வைக்கலாமா, விநாயகர் விக்கிரகம் வைக்கலாமான்னு கேட்டு பாபா ஆசீர்வாதத்தோட அனுமதியோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே விநாயகர் விக்கிரகம் வச்சோம். 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு.
அப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது, கண் கலங்கி பாபா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும், அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க, இந்த ஏன்னா இந்த இடத்த பற்றி யாருக்குன்னு தெரியாது, அதனால தான் இங்கே வந்து நான் அமைதியாக அப்படி பாபா கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அசிரிதி கிடச்சி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கணேஷாவை வந்து பிரதிஷ்டை பண்ணோம். நம்மளுடைய ப்ளே லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணேஷா வந்து எந்த டேட்டில் பிரதிஷ்டை பண்ணோம், எந்த இயரில் பிரதிஷ்டை பண்ணோம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருப்போம், நீங்கள் பாருங்கள். ஸோ அப்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கணேஷா பிரதிஷ்டை பண்ணோம். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரெகுலராக நிறைய பாபா பக்தர்கள் வந்து ஷிலாதிக்கு ஷீரடிக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஷீரடி வாக் போகணும், பாபா போன இடங்கள்லாம் போகணும், கூட்டு போங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்த வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு வந்து காட்டுவோம். இனிமா ஷிரடியில் இருந்தப்பெல்லாம் அவங்க வந்து இந்த கோவிலுக்கு பாபா போன இடங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. ஸோ அவங்களுடைய ஆசை வந்து பார்த்திங்கன்னா எங்கர் ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியணும், இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியணுன்றது அவங்களோட ஆசை. ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய டீம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறணும்னு ஆசைப்படுறவங்களை எல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருந்தோம். அப்படி நம்ம வந்து இங்கே வந்து காட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சந்துரு அங்கிளும் அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஷியாமாஜி வீட்டை, நீங்கள் அந்த வீடியோவும் நம்மளுடைய யூடியூப்பில் பார்க்கலாம், மாதவராவ் தேஷ்பாண்டே ஷியாமா வீட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பாபா கனவுல வந்து என்னோடய ஷியாமா வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, நீ அந்த கோவிலில் வந்து சாரி அந்த வீட்டை வந்து நீ வந்து ரெனோவேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா வந்து அவங்க கனவுல சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சேவை பண்ணாங்க. ஷியாமாஜி வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி பெயிண்ட் அடித்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வந்து ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நான் ஒரு முறை அந்த வீட்டுக்கு அவங்க ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஷியாமாஜி வீட்டுக்கு நான் போகிறேன். உள்ளே போனோடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசின உடனேவும் அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன். அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஷியாமாஜி வீட்டை வந்து நல்லா சுற்றி காட்டினாங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். இதெல்லாமே நீங்கள் நம்மளோட யூடியூப்பில் பார்க்கலாம். போன வாரம் தான் நம்ம அந்த வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம், நீங்கள் பார்க்கலாம். அப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா குஷும்பாய் ஷியாமாஜியோடைய மருமக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேசினாங்க. அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய ஆவோசாய் பிஜிலி யூடியூபோட சப்ஸ்கிரைபர். அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, நாங்கள் வந்து சந்துரு அங்கிள் அவங்கெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் உங்களோட வீடியோஸ் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கோம் தீபக் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, வினிமா அவருடைய அப்பா தான் ஷியாமாஜி வீட்டை வந்து 1960களில் கட்டி கொடுத்தாரு. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட் ஹவுஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரிக்ஸ் ஹவுஸாக மாற்றி கொடுத்தது வந்து வினிமாவுடைய தந்தை. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் அம்மாவோடைய அப்பா ஆசையை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்க இந்த கோவிலை, இந்த வீட்டை மறுபடியும் நான் ஷியாமாஜி வீடு வந்து கோவில் தான் நம்ம எல்லாருக்கும், ஏன்னா பாபாவுடைய எல்லா பொக்கேஷங்களும் அங்கே தான் இருந்துச்சு. அந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து வினிமா எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், அவங்க கூப்பிட்டு போன இடங்கள்லாம் உங்களுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி அவங்கள வந்து நாங்கள் கூப்பிட்டு போனோம். லோக்கலில் பாபா போன இடங்கள்லாம் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்த கோவிலுக்கு வந்தோம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கணேஷா வந்து நாங்கள் தான் பிரதிஷ்டை பண்ணோம், இந்த கணேஷாவுக்கு வந்து லைட்டாக கண்ணு மட்டும் பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கண்ணு மட்டும், இந்த கோவிலவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ணலாம், சின்ன சின்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கனிஃப்நாத் கோவிலில் வந்து சீட்டு எழுதி போட்டு கேட்டிருக்காங்க, நாங்கள் கோவிலை ரெனோவேஷன் பண்ணலான்னு சொல்லி உத்தரவு வந்தவுனையும் அவங்க வந்து சின்ன சின்னதாக வேலை ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுக்கு இப்படி சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு நம்ம பெருசாகவே பண்ணலாம், இந்த கோவில் வந்து ஒரு நூற்றாண்டாகவே இங்கே இருக்குது, இந்த கோவிலில் கடைசியாக எப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியலை, நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சொன்னோடனே அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. இதுக்கடுத்து தாங்க பல விஷயங்கள் நடந்துச்சு, ரொம்ப பல விஷயங்கள் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக சேர்ந்து தான் இந்த கோவிலை வந்து நாங்கள் ரெனோவேட் பண்ணுறோம். இப்போது அங்கிள் இந்த பொண்ணு அவங்க தங்கச்சி பொண்ணு அதுக்கடுத்து அந்த பையன் ஒருத்தர் கோபுரத்தில் இருந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் இன்னும் நிறைய பேர், இவங்க எல்லாமே வந்து பாபா பக்தர்கள். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்காக சேவைக்காக இங்கே வந்து அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி சேவை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 டேஸ்
அஞ்சு நாளாக இங்கே வந்து வேலை நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்டோபர் 1 சீட் எழுதி போட்டு அதை லைட்டாக ஆரம்பித்தோம். 25 நாளாக இங்கே வந்து வேலை நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் 25 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இரவும் பகலும் பார்க்காம எல்லாருமே கம்ப்ளீட்டாக இங்கே வேலை செய்ய ஆரம்பித்தோங்க. அப்போ செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போது இந்த அங்கிள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் வந்து பாபா வந்திருக்காரு. பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உங்களோட கடைசி நாள் இந்த கோவில் எல்லாம் ரெனவேட் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணுறப்போ கடைசி பூஜை வந்து பார்த்திங்கன்னா புனர் பிரதிஷ்டன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை வந்து மறுபடியும் சீரமைச்சு 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறது தான் புனர் பிரதிஷ்டை. அந்த புனர் பிரதிஷ்டை பண்ணுறப்போ நான் வருவேன், உங்கள் எல்லாரு கூடையும் இந்த இடத்துல இந்த அவருக்கு பிடிச்ச இந்த ரூயிகானுக்கு வந்து நான் வருவேன், உங்கள் எல்லாரு கூடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பாபா கனவுல வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த பொண்ணு அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினிமா கனவுல வந்திருக்காங்க. வினிமா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக வரும், நிறைய பாபா பக்தர்கள் இங்கே வரப்போகிறாங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்கள், உங்கள் கூடையே இருந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புனர்பிரதிஷ்டை பண்ணணும் பூஜை பண்ணணும்னு சொன்னதே வந்து நான் தான், தீபக்கோட மனசில் இறங்கி நான் தான் சொல்ல வச்சேன் அப்படின்லாம் அம்மா சொன்னதாக வந்து அந்த பொண்ணு வந்து கனவுல வந்ததாகவும் அந்த பொண்ணு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்வேகம், ஒரு பூஸ்ட் கிடச்ச மாதிரி, ஒரு தட்டி கொடுத்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் ஒன் பை ஒன்னாக நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட தகரத்தெல்லாம் பிரித்து ஃபேப்ரிக் கம்ப்ளீட் ஃபேப்ரிக் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இந்த பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. எல்லாமே வந்து நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து இங்கெல்லாம் இருந்து ஆர்டர் பண்ணி ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பித்தோம். ரொம்ப பெரிய விஷயங்களாக இருந்துச்சுங்க. நாங்கள் தொட ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கோவிலோடைய வேலை வந்து ரொம்ப பெருசாக போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ரொம்ப பெருசாக போக ஆரம்பிச்சிச்சு. சில நேரங்களில் நாங்கள் அப்படியே சோர்ந்து போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகவான் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி எங்களை வந்து பார்த்திங்கன்னா டயர்டாகாமல், முக்கியமாக இந்த குழந்தைங்க, இந்த பொண்ணு, அவங்க மாமா, இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பக்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அல்லாஹ் கோவிலுக்கு போனப்போ அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரூயில வந்து நீ போன இடத்துல வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போய் உன்னுடைய உதவியை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பக்தர், அவர் வந்து இந்த கிராமத்தில் இருக்கார். அவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இங்கே வர்றப்போ இந்த அத்தி மரம் ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குங்க. இந்த அத்தி மரத்துக்கு கீழே அவர் படுத்துருவார். அப்போ படுத்துறப்போ இங்கேயே படுத்துட்டு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடை மேய்ச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போவார். இப்படி தான் அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த கோவிலுக்கு அவர் வர்றது இல்லை. அப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா தினம் அல்லாவை வந்து ஒர்ஷிப் பண்ணுறதுக்காக போவார். அப்போது அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காரு, அந்த ரூயிகான் கோவிலில் வந்து வேலை நடக்குது, நீ போய் உதவி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அந்த முஸ்லீமும் வந்தார். அவரும் வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு அவர் வந்து அல்லாஹ் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு, இங்கே வந்து சப்தஸ்ரீங்கி தேவிக்கு வந்து அப்போ தான் நாங்கள் திரிசூலம் வந்து வணியிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த திரிசூலத்தை வந்து வைக்கிறதுக்கு அனுமதி வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வியப்பாக போயிடுச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கையால் தான், அந்த முஸ்லீம் பக்தர் அவர் கையால் தான் திரிசூலத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து வைக்கிறோம். அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அதை வந்து ஊன்றுறோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்தஸ்ரீங்கி தேவி அம்மாவோடைய விக்கிரகம் இங்கே இருக்குது. இந்த விக்கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க பெயிண்ட் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிங்க் கலர் அடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் பூஜாரியுடைய மனைவி, அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பையன், ஆட்டோ பையன் ஒருத்தர் இருப்பார் ஆகாஷ், இவங்க மூணு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவி வந்து பச்சை கலரில் தான் இருக்கணும், பிங்க் கலரில் போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்ங்க, இது எல்லாமே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கோவில் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய அசிரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கனவு மூலமாகவும், இந்த முஸ்லீம் பக்தர் வந்தது, பாபா நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னது, வினிமா கனவுல வந்தது, இந்த பச்சை கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு சப்தஸ்ரீங்கி தேவியை கேட்டு
இது பண்ணது, இதெல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ளஸ் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு வந்து ஒரு உத்வேகமாகவும் இருந்துச்சுங்க. ரொம்ப வேகமாக இந்த கோவிலோட புனர்பிரதிஷ்டை வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தோங்க. புனர்பிரதிஷ்டைக்காக நம்ம வேலைகள்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி நாங்கள் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து என்ன செய்ய ஆரம்பித்தோன்னா, ஃபஸ்ட்டு சப்தஸ்ரீங்கி தேவி கோவில்லையும் தத்தாத்திரேயர் கோவில்லையும் தான் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹனுமனுடைய கோவில் விக்கிரகத்துக்குள்ளேயோ கோவிலுக்குள்ளேயோ நாங்கள் எந்த வேலையுமே ஆரம்பிக்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட் எழுதி போட்டுட்டு ஹனுமனுடைய கோவிலுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கலாமான்னு சீட் எழுதி போட்டதுக்கு அவர் வந்து உத்தரவு கொடுத்துட்டார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹனுமனுடைய மூர்த்தியை வந்து அப்போ தான் நாங்கள் தொடர்கிறோம். இந்த கோவிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், ஹனுமனுடைய மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கிரீடம் போட்டிருப்பாங்க. அந்த கிரீடத்தை அவுக்கும் போது தான் எங்களுக்கு தெரியுது ஹனுமனுடைய சிலையில் அவருடைய விக்கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறிவு ஒரு சேதம் அடைஞ்சிருக்கு. அந்த சேதம் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிரீடத்தை வச்சு மறைச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கவலையாக போயிடுச்சு. ஏன்னா இங்கே மூலவரே ஹனுமன் தான், ஹனுமனை பார்க்குறதுக்காக தான் பாபா 60 வருஷமும் இங்கே வந்திருக்காரு. பாபா இங்கே இருக்கணும்னு எதிர்பார்த்து அவர் இருந்த இடம் இந்த இடம் ரூயிகான். மகள்சாபதியால் திரும்ப ஷீரடிக்கு போனார். அப்படிப்பட்ட ஹனுமனுடைய மூர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேதம் அடைஞ்சிருக்கிறதை பார்த்து நாங்கள் வந்து ரொம்ப வியந்துட்டோம், ரொம்ப வருத்தப்பட்டுட்டோம். அப்புறம் தான் தெரியுது பாபா எதுக்கு இந்த கோவிலை வந்து இத்தனை வருஷம் ஒரு நூற்றாண்டாக இருக்கிற இந்த கோவில், இந்த பழமையான கோவிலை வந்து எப்போ யார் கட்டினாங்கன்னு தெரியாது, எப்போ இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னு தெரியாது. நாங்கள் இந்த கணேஷாவை வந்து அவருக்கு கண்ணுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லி கண்ணை திறக்கணுன்றக்காக வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த கோவிலோட வேலை பெருசாக போய்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம், பாபா எதுக்கு கூப்பிட்டார். ஏன்னா அந்த ஹனுமனுடைய மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து அப்படி ஒரு சேதம் அடைஞ்சிருக்குங்க. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டோம். அப்புறம் தான் தெரியுது பகவான் இதுக்காக தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் மூர்த்தியை வந்து தயார் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வேலை நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃபேப்ரிக் கம்பி இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணோம். இந்த ஃபேப்ரிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு எதுவும் ஆகாத மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணோம். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது உழைப்பு, நிறைய பேர்த்தோட உழைப்பு. ஒருத்தவங்க பேரை சொல்கிற கூட முடியாது, ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க பேரை கூட சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து பல பேர்த்தோட உழைப்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரவும் பகலுமாக இவங்க எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு டீ மட்டும் குடிச்சிக்கிட்டு அவங்க வந்து வேலை பார்த்தாங்க. அப்புறம் நாங்கள் சத்தம் போட்டுட்டோம், அதெல்லாம் முடியாது, நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வருவோம், நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் வந்து எதை வேணாலும் சேவை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. நான் வந்து இவங்களுடைய பாதங்களை தொட்டு நான் வணங்குறேங்க, இவங்க எல்லாருடைய பாதங்களை தொட்டு வணங்குறேன். ஏன்னா இப்போல்லாம் இந்த காலத்தில் வந்து ஒரு லைட்டை ஒரு கோவிலுக்கு கொடுத்தாலும் ஒரு எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் என் பேரை எழுதுங்க, என் குடும்பத்து பேரை எழுதுங்கன்னு சொல்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தினமும் காலையில் வந்துட்டு நைட்டு 12, 1 மணி, 2 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் காலையில் அடுத்த நாள் வந்துட்டு இப்படி எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் பாபாவுக்காக மட்டும்தான் இந்த சேவை செய்கிறோம், பாபாவுக்காக பாபா பக்தர்கள் வந்து சந்தோஷம் அடையணுன்றதுக்காக இவங்க பண்ண தன்னலமற்ற சேவைக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர் ஒருத்தவர், அவருடைய பேரை நான் இங்கே சொல்லக்கூடாது, அவர் வந்து அதை விரும்ப மாட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உதவி பண்ணாங்க, அவருக்கும் நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். அவங்க வந்து சாய் வந்து அவருடைய பங்களிப்பும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவருக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். நிறைய பக்தர்கள் நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும், உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாரை கும்பிட்றவங்க, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த பொண்ணு பாருங்கள், அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பாருங்கள், ஒயிட் கலர் தான் போட்டுட்டு போவாங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழுக்காயி, அதெல்லாம் எதையுமே யோசிக்காமல் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா இறங்கி அவங்க வந்து பாபாவுக்காக நான் எங்கள் பாபாவுக்காகனான்னு சொல்லி அவங்க வேலை பார்த்தது. அங்கிள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீ மட்டும்தாங்க அவருக்கு, நாங்கள் என்ன தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாலும் டீயை மட்டும்தான் குடிச்சிக்கிட்டே இருந்து அவர் பண்ணது. இந்த இன்னொரு பொண்ணு, அவங்க தங்கச்சி பொண்ணு, அவங்க என்னால் எதுவுமே சொல்ல முடியலை. அவங்க பண்ண சேவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. 25 நாள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விடாமல் அவங்க வந்து டே அண்ட் நைட்டு வேலை பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவங்க பண்ண ஈடு இணையற்ற உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு. வினிமா கனவுல சொன்னது போல் ரொம்ப இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்துச்சு. ப்ளஸ் இந்த கோவிலோட புனர் பிரதிஷ்ட பூஜை அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னது போல் பாபா வந்தாருங்க, சொன்னது போல் பாபா வந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது எல்லாமே வந்து நான் அடுத்து சொல்கிறேங்க. புனர் பிரதிஷ்ட வீடியோவும் இதில் தான் கடைசியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது வந்து நான் இந்த கம்ப்ளீட் ரெனோவேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நான் அந்த என்ன நடந்துச்சு, பாபா எப்படி வந்தாருன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் புனர் பிரதிஷ்ட வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெனோவேஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இப்போ புனர் பிரதிஷ்டே அப்படின்னா கலசம், கலசம் வந்து புனர் பிரதிஷ்டை, உள்ளே இருக்கிற விக்கிரகம் கிடையாது. புனர்ஜீவிதம், இப்போ நம்ம செஞ்சுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா புனர்ஜீவிதம், ஜீவனோத்தாரணம், ஜீவன் உத்த உதாரணம் அப்படின்னா இந்த இடத்த வந்துட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு ஜீவன் வந்து இந்த வருத்த இடத்துலலாம் வந்து எல்லா மக்களுக்கும் நன்மைகள் கிடைக்கணுன்றது அதனுடைய தத்துவம். அதாவது புனர்ஜீவிதம் புரியுதுங்களா, இது இவ்வளோ தான் இதில் சமாச்சாரம். அதாவது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு குறைகளோ நிறைகளோ கலசம் வைக்கும்போதோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த தடங்கள் வந்துட்டு இன்றைக்கி நீங்கிடும். அதுப்போ அந்த புனர் நம்ம கும்பம் எடுக்கணும், கும்பம் எடுத்து நம்ம வளம் வரும்போது அந்த 9 வளம் 12 வளம்னு வருது இல்லைங்களா, அதில் வந்துட்டு அது போயிடும். அந்த மாவிலை தோறனால வந்து சாட்சி, இவ்வளோ தான் அதில் இருக்குது. அது எப்படி அது அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா மனிதனுடைய வாழ்க்கைக்கும் கோவிலும் ரெண்டும் ஒன்று தான். மனமது செம்மையானால் மந்திரம் எதற்குன்னா இந்த பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய்ச்சா பஜதாம் கல்ப விருட்சாய ராகவேந்திரான்னு சொல்லிட்டு ராகவேந்திரன் சொல்லு. அப்படின்னா என்னென்னா மனமே கோவில், உன்னுடைய இடமே மந்திரம் அப்படின்னு இருக்கும்போது யாராவது இந்த இடத்துல கஷ்டம்னு வரும்போது அப்போ பகவான் கிருஷ்ணா என்ன சொல்கிறேன்னா இது உன்னுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் மறுபடியும் எடுக்கும் பிறப்புகளுக்கு சண்டை. அதாவது புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜட்டரே ஜட்டரே சயனம், மறுபடியும் மறுபடியும் பிறந்து எல்லாமே என் உள்ளே சேரணுன்றதுனால இதுக்கு பேர் ஜீவனுத்தாரணம்ன்ட்டு அர்த்தம். அந்த ஜீவன் வந்து உத்தாரம். அப்போ இதுக்கு என்னன்ட்டா புனர் பிரதிஷ்டே, புனர் பிரதிஷ்டே புனர் ஜீவிதம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, கும்பாபிஷேகத்தோட ரொம்ப சிரேஷ்டம் இது. காஞ்சி பெரியவர் சொன்ன மாதிரி ஒரு புது புதுசாக நீ 4 கோயிலை கட்டுறதுக்கு பதிலாக நிறைய செதைஞ்ச கோயில்களை நீ எடுத்து பண்ணினாக்க 1000 அஸ்வமேத யாகத்துக்கு வந்துட்டு சமம் சமம். இவ்வளோதான். ஓம் நம சிவாய். ஓம் பாபா ஆவு மேரே கீர்த்தனமே, दर्श दिखाओ अंतर्यामी, दर्श दिखाओ नया हमारी पार लगाओ, नया हमारी पार लगाओ, नया हमारी पार लगाओ, नया हमारी
சரஸ்வத்தே நமஹ ஸ்ரீ குருப்யோய நமஹ ப்ரஹ்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வாதிசாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் த்வம் நமாமி. யா குந்தேந்து துஷார ஹார தவலா யா சுப்ர வஸ்த்ரான்வ்ருதா யா வீணாவர தண்ட மண்டித கரா யா ஸ்வேத பத்மாசனா யா ப்ரஹ்மாச்சுத சங்கர பிரபுதிபிர்தைவை சதா வந்திதா. சாமாம் பாது சரஸ்வதி பகவதி நிஷேஷ ஜாட்யாபஹா. ஸ்ரீராம சந்திரா கருணா சமுத்ரா தியாதோ துஜி ராஜச யோக முத்ரா. நேத்ரீநயேரே துஜ வீண நித்ரா கை பேட சீபா மஜலா சுபத்ரா. யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருத ஸ்துன்வந்தி திவ்வை ஸ்தவஹி வேதை சாங்க பத க்ரமோபநிஷதைர் காயந்தி அம் சாமகா. தியானாவஸ்தி ததகதேன மனசா பஷ்யந்தி அம் யோகினோ யஸ்யாந்தனஹ விதுஹ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஹ புனஹ. குருர ப்ரஹ்மா குருர விஷ்ணு குருர தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பர ப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜ்ஞானேஸ்வர பகவான் விஷ்ணு நிவ்ருத்தை பகவான் ஹரஹ சோபானு பகவான் ப்ரஹ்மா முக்தாக்யா ப்ரஹ்மசித்கலா.
முருகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமா வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு கோபால கிருஷ்ண பகவான் கீ ஜெய் சீதா காந்த ஸ்மரண ஜெய் ஜெய ராம் பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ் அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் பகவான் கீ ஜெய் பவனசுத ஹனுமான் கீ ஜெய் அம்பா மாதா கீ ஜெய் சப சந்தன கீ ஜெய் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ ஸ்ரோதா வக்தா ஸ்ரீ ராம சமர்த்த ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த போலா புண்டலீக வரதே ஹாரி விட்டால் ஸ்ரீ ஜானதே பகவான் கீ ஜெய் மாவுலி ஜானேஸ்வர மகாராஜ் கீ ஜெய் ஜகத்குரு துகாராம் மகாராஜ் கீ ஜெய் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரப்ரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ தாவச கியா ரே கிருஷ்ணா மாஜா தாவச கியா தூ தாவ் தாவச கியா ரே கிருஷ்ணா மாஜா தாவச கியா தூ தாவ் காலிய தமனா பக்ஷி கமனா துசே சோடி நாவ் காலிய தமனா பக்ஷி கமனா துசே சோடி நாவ் முருஹர நந்த குமாரா சுகாரா கீர்த்தி முருஹர நந்த குமாரா முனிஜன சுகாரா கீர்த்தி அபினவ நவநித சோரா நடவர தாக்கவ தவ பிரீத்தி அபினவ நவநித சோரா நடவர தாக்கவ தவ பிரீத்தி குசுமித கானன ரஞ்சித மந்த சிதவதன நீலம
ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து அக்டோபர் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டேட் குறித்து கொடுத்துட்டாரு. புனர்பிரதிஷ்டை பண்ண இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புனர்ஜீவிதம் நம்ம வந்து பண்ணுறதுக்கான நாள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 26 வியாழக்கிழமை 2023 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபா வந்த இந்த ஒரு மாபெரும் இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அக்டோபர் 26. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ப்ளஸ் இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காக நல்ல டிஜிட்டல் போர்டெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணோம். அதில் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், அந்த அங்கிளுக்கு வந்து பாபா வந்து சொல்லியிருந்தார், நான் வந்து உங்கள் கூடலாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன், நான் கண்டிப்பாக இங்கே வருவேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னேன். ப்ளஸ் இந்த பொண்ணு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினிமா வந்து கனவுல வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும், இந்த கோவில் ரொம்ப அருமையாக வரும், அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வரப்போகிறாங்கன்றதை சொன்னாங்க. நான் சொன்னேன்ல அதே போல் என்ன நடந்துச்சுன்னா புனர்ஜீவித்தம் அந்த அக்டோபர் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் பூஜைக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு வேலை போய்கிட்டே இருந்துச்சுங்க, எங்களால் வேலையை வந்து நிப்பாட்டவே முடியல, அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து எப்படி இந்த கோவில் வந்து எவ்வளோ அழகாச்சுன்னு எங்களால் நம்பவே
முடியவே முடியல. அவ்வளோ பூக்கள், அவ்வளோ பூ டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணோம். ப்ளஸ் இங்கே வந்து அம்மாவுக்கு வந்து சப்தஸ்ரீங்கி தேவிக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா திரிசூலம் வைக்கிறோம். அந்த திரிசூலம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஹாலோ பிளாக் கல் இருக்குது. ஹாலோ பிளாக் கல்லுக்கு மேலே மண் போட்டு கிரைனைட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கல் வச்சு ஒரு ஓட்டை தாங்க போட்டிருக்கோம், சின்ன ஓட்டைங்க. அந்த ஓட்டையிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்திருக்குங்க, வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் இங்கே இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் மட்டும்தான் இருந்தாங்க. நாங்கள் சில மெட்டீரியல்ஸ் வாங்க வெளியே போயிட்டோம். அவங்க சொல்கிறாங்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளஸ் திரிசூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஊண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊன்றாங்க. எந்த ஒரு டைரக்ஷனோ எதுவுமே மாறாமல் கரெக்டாக அந்த டிகிரியில் உட்காந்துருக்கு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புனர் பிரதிஷ்டை முடித்து இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புனர் ஜீவிதம் அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா திரிசூலத்தில் இருந்து லெமன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் வந்து தவ்வி வந்து விழுந்துச்சுங்க. அதை நாங்கள் யாராலையுமே எதிர்பார்க்கலை. ஏன்னா பூஜை நடந்துக்கிட்டே இருக்கு, எல்லாம் பூஜையில் உட்காந்துருக்கோம். எல்லாருடைய கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா பாபா எந்த ரூபத்தில் வரப்போகிறார், பாபா எப்படி வரப்போகிறார் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தோம். டக்குன்னு எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா திரிசூலத்திலேருந்து குத்தி வச்சுருக்கோம். அந்த குத்தி வச்சுருக்க எலுமிச்சம்பழம் வந்து கீழே விழுகுது டப்புன்னு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நடந்த விஷயந்தாங்க என்னோடய மனசை நிறச்சிட்டார் பாபா. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எனக்கு மன ரொம்ப நிறைஞ்சு போச்சு. என்ன ஆச்சுன்னா யாகக்குண்டத்தில் உட்காந்து நாங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கருடன் வந்தாருங்க. கருடன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தில் எங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கருடன் வந்து மேலே வட்டம் அடிப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருடன் வந்தாருங்க, அப்படியே கீழே யாகக்குண்டத்தை நோக்கி அவர் வந்தாருங்க. யாராலையுமே அது நம்ப முடியலை. அப்படி வந்தார் கருடன். ஒயிட் கலரில் இருந்தார் கருடன். எதிர்பார்க்காத நேரத்தில் கருடன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்களே அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் யாகக்குண்டம் வச்சுருக்கோம். அந்த கருடன் இப்படி வந்துட்டு அப்படி வெளியே போனாருங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் வந்தார். அது ரொம்ப நிறைஞ்சு போச்சு மனசு. ரொம்ப ரொம்ப நிறைஞ்சு போச்சு. சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர்த்தோடைய கடின உழைப்பு, அந்த உழைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப வியப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்படி வரப்போகிறாரு பாபா, என்ன பண்ண போகிறார், என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் அந்த கருடன் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் சொன்ன எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வீடியோ இல்லை. ஆனால் ஒன்று தாங்க, பாபா தான் சாட்சி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த அந்த பூஜைக்கு வந்த பக்தர்கள் வந்து இதை பார்த்தாங்க. வந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திரிசூலத்திலிருந்து லெமன் விழுந்ததையும் அது மட்டும் இல்லாமல் கருடன் வந்ததையும் எல்லாருமே பார்த்தாங்க. ஏன்னா கருடன் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே யாகக்குண்டத்து வரைக்கும் வந்துட்டு அப்படி பறந்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்த ஒரு 100 பக்தர்கள், 100-150 பக்தர்கள் வந்திருந்தாங்க. எல்லாருமே மதியம் சாப்பிட்றதுக்கு இப்படிலாம் வந்தாங்க. அவங்க எல்லாருமே இதை பார்த்தாங்க. ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த கருடன் பறந்து போயிருச்சுங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த தண்ணி வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா திரிசூலத்தில் இருந்து, அந்த வீடியோ எங்ககிட்ட இருக்குது. அந்த வீடியோ எங்ககிட்ட இருக்குங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஆதாரம் சாட்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்பிக்கைன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பல காலகட்டங்களாக அது வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான் எல்லா இடத்துலையும் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை முறையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நம்ம பார்க்குற பல விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆதாரம் தேவைப்படுது. ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்திலேருந்து இப்போ நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே பாபாவோட ஆசீர்வாதத்துலேயும் பாபாவோட அனுமதியிலையும் அது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே வந்த பக்தர்கள் சாட்சி, இந்த எலுமிச்சம்பழம் விழுந்ததும் இங்கே வந்த பக்தர்கள் சாட்சி, இங்கே வந்து கருடன் வந்து பறந்து போனதும். அதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக குறித்த நேரத்தில் சந்தோஷமாக இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணி முடித்தோங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக எங்களுடைய ஆவோசாய் பிஜ்லி அண்ட் டீம், அந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ப்ளஸ் இன்னொரு கோவிலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.
ஆரத்தி கரு அனந்தே வ்யாபி நஹி மாயா.
சந்தாச்சுதபுஷ்பாணி சமர்ப்பயாமி பஹுபுஷ்பாணி சமர்ப்பயாமி குருபஸ்வாஹா மாம் மாத்ருப்யோ நமஹ ஸ்ரீகிருஷ்ணபௌஜ்யமஜகவிதபௌஜ்யமத்யபிரத்யபௌஜ்ய நைவேத்யம் சமர்ப்பயாமி தம் ரூக்ஷ ஓம் பிராணாயோ வதவாஹா பிராணாயோ வதவாஹா பிராணாயோ வதவாஹா பிராணாயோ வதவாஹா பிராணாயோ வதவாஹா ஓம் பிரம்மணே நமஹ நைவேத்யம் சமர்ப்பயாமி உத்தராபோஜன பஸ்தமுக பிரஜ்வாலம் சமர்ப்பயாமி மந்திரபுஜாஞ்சலி ஆமச்சி சமஸ்த பக்தன் கல்யாண கரா பிரார்த்தயேத்வயகரீத்யாதோதுலாந்தரீ வாசாசுத்தகரீவிலம்பனகரீ பாவேத்வரீசுந்தரீ அநாதாஸ்யம்பே லோகோவீசரூஹோ வத்ஸாகரீசாந்தகரீசாதரூஹோ நமோ அம்பிகே நமஸ்தே நமோ நமஹ மார்க்கண்டேய மகாபாகாந்தேவனோ ஆரோக்யைஸ்வர்யோ கவயந்தேவயோஸ்வாஹோபுஷ்பாணி नाही माती सकाळ पूजा आहे ना मग काल गेले तुम्ही कालच सांगितले की काय मी सगळे गोळा केले लक्ष्मीच पत्न्या बहुरात्री पार्श्वे नक्षत्राणी रूप विष्णु व्याप्तम कृष्णांनी खाना வானஸ்பதயாந்திர்விஸ்வேதேவாந்திரேவாந்தி சாந்திரேவாந்திரேதி ஜோ 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 ஜ
நமோ நம. ஓம் சாயி நமோ நம. ஸ்ரீ சாயி நமோ நம.
ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ அங்க மாறணும்ல அவங்க அங்க மாறணும் இப்படி போக முடியாதுல்ல இங்க இருந்து நேரட்டா இல்ல இல்ல அப்படி போக முடியாது இந்த லேர் எடுத்துட்டு போறோம் சந்திர பாதா பாவு
சரி பார்த்து இப்படி கீழே இருந்து பிடிச்சிக்கோங்க. ஏ ரைஸ் மேலே சப்பாத்தி கிட்ட போடுறான். ஏமா எல்லாருக்கும் போகுதான்னு பாருங்கம்மா போங்கம்மா. அரே அரே ஏ தசாத்மினா ஏமா 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 300 பேத்துக்கு முன்னே பார்த்தியா.